சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே குறைவிலா அருள்வாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு. ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று செவ்வாய்க்கிழமை, அதனால செவ்வாய் பகவான் அங்காரகனை முருகப்பெருமானை பிரார்த்தித்து மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம், அனைத்து கடன்களையும் அழிக்கும் அதி அற்புதமான ரிண விமோச்சன அங்காரக ஸ்தோத்திரம் பார்க்கலாம். நவகிரகங்களில் ஒரு கிரகம் செவ்வாய். செவ்வாய் பகவான் செந்நிறம் கொண்டவர். சிவனாரின் நெற்றியிலிருந்து ஒரு துளி நீர் பூமியில் விழுந்தது. அந்த நீர்த்துளியே மங்களன் என்றும் அவனை பூமாதேவி வளர்த்ததாக விவரிக்கிறது புராணம். இதனால் பூமாதேவி அவரது தாயானார். காலங்கள் ஓடின, வளர்ந்தான் மங்களன். சிவனாரை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அதன் பலனாக மங்களனின் தேகத்திலிருந்து யோக அக்னி கொழுந்துவிட்டு எரிந்தது. மேலும் அவனுடைய தவத்தால் நவகிரகங்களில் ஒருவனானான். செவ்வாய் கிரகமாக மட்டுமின்றி அங்காரகன் எனும் பெயரில் செவ்வாய் தோஷங்களை நீக்கும் சக்தியையும் பெற்றவனானான். அங்காரக தெய்வமான செவ்வாய் பகவான் தன்னை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களின் கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றி தருவார். செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரகனை மனதார பிரார்த்தித்தால் செவ்வாய் முதலான தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்கிறார்கள் பக்தர்கள். கடன் தொல்லைகள் நீங்க அங்காரக பூஜை செய்வது மரபு. திருமணம் மற்றும் கடன்களை தீர்க்க உதவுவது மட்டுமில்லாமல் ஆரோக்கியமாக வாழவும் உதவுகிறார் செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ரிணமோச்சன அங்காரக ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது மிகவும் நல்ல பலனை தரும் என்பதில் எள்ளளவும் அயமில்லை. நாம இப்போ பலன் தரும் செவ்வாய் பகவான் காயத்ரி பார்க்கலாம். செவ்வாய் பகவான் காயத்ரி மந்திரம். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். வீரத்திற்கு அதிபதியாக விளங்கும் செவ்வாய் பகவானே, வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்தெறியும் வல்லமை கொண்டவரே, உங்களை வணங்குகிறேன், எனக்கு ஆசி வழங்குங்கள் அப்படின்றதுதான் இந்த ஸ்தோத்திரத்தோட பொருள். அங்காரகனின் வாகனம் ஆடு. எனவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், செவ்வாய் பலமின்றி இருப்பவர்கள் ஆடுகளுக்கு உணவிடலாம், அங்காரகனை பிரார்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அங்காரக ஸ்தலம் என்று போற்றப்படுகிற ஒரே ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில். இந்த வைத்தீஸ்வரன் கோவில் சிதம்பரத்துக்கு அருகில இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக செவ்வாய்க்கிழமையை சொல்கிறார்கள். ஆகவே செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஒரு சேர மனதில் நினைத்து மனதார வேண்ட செந்நிற மலரையும் முருகப்பெருமானுக்கு சூட்டி ஆராதனை செய்ய செவ்வாய் பகவான் நல்வாழ்வை வழங்குவார். அவர் மண்ணுலகின் மகன், கடனை துடைப்பவர், செல்வத்தை அருள்பவர். அதனால் நாம் வேண்டி கேட்டதை வாரி வழங்கி அருள்வார் செவ்வாய் பகவான். விரைவில் திருமண யோகத்தை தந்தருள்வார். தடைப்பட்ட திருமணம் இனிதே நடந்தேறும், கடன் தொல்லை நீங்கும் என்பது ஐதீகம். ரிணம் என்றால் கடன். கடன் என்பது நிதிக்கடனை மட்டும் குறிக்கவில்லை. நமது சனாதன தர்மத்தின்படி மாத்ரு கடன், பித்ரு கடன், தேவ கடன், ரிஷி கடன், மனுஷ்ய கடன் என்று இருக்கிறது. அதுபோல அங்காரக பகவான் உங்கள் நிதிக்கடனை மட்டும் தீர்க்காமல் அனைத்து கடன்களையும் கட்டுப்படுத்துகிறார். இந்த கடன்களை தீர்த்தாலே மன அமைதியும் வாழ்வில் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆக அனைவரும் இந்த அங்காரக ஸ்தோத்திரத்தை கேட்டோ அல்லது ஜபித்து அனைத்து கடன்களிலிருந்தும் விடுபட்டு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்போடும் வாழலாம். நாம இப்ப ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ரிண விமோச்சன அங்காரக ஸ்தோத்திரம். ஸ்கந்த உவாச்ச: ரிணக்ரஸ்த நராணாம் து ரிண முக்தி கதம் பவேத். ப்ரஹ்மோவாச்ச: வக்ஷேகம் சர்வலோகானாம் ஹிதார்த்தம் ஹிதகாமதம். அஸ்ய ஸ்ரீ அங்காரக ஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய கௌதம ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தக அங்காரகோ தேவதா மம ரிண விமோசனார்த்தே ஜபே விநியோகக. தியானம்: ரக்தமால்யாம்பரதர ஷூல சக்தி கதாதரக சதுர்புஜோ மேஷகதோ வரதஶ்ச தராசுதக மங்களோ பூமி புத்ரஶ்ச ரிணஹர்த்தா தனப்ரதக.
शक्तिरासनो महाकायो सर्वकामफलप्रदः लोकितो लोकिताक्षश्च सामगानां कृपाकरः धरात्मजः कुजो भौमो भूमिजो भूमिनन्दनः अङ्गारको यमश्चैव सर्वरोगापहारकः सृष्टेः कर्ता च हर्ता च सर्वदेवैश्च पूजितः एतानि कुजनामानि नित्यं यः प्रयतः पठेत् ऋणं न जायते तस्य धनं प्राप्नोत्य संशयः अङ्गारकमहीपुत्र भगवन् भक्तवत्सलः नमोऽस्तु ते ममाशेष ऋणमाशु विनाशय रक्तगन्धैश्च पुष्पैश्च धूपदीपैर्गुडोदकैः मङ्गलं पूजयित्वा तु मङ्गलाहणि सर्वदा एकविंशति नामानि पठित्वा तु तदन्तिके ऋणरेखाः प्रकर्तव्याः अङ्गारेण तदग्रतः ताश्च प्रमार्जयेत् पश्चात् वामपादेन संस्पृशात् अङ्गारकमहीपुत्र भगवन् भक्तवत्सल नमोऽस्तु ते ममाशेष ऋणमाशु विमोचय एवं कृतेन सन्देहो ऋणं हित्वा धनी भवेत् महतीं श्रियमाप्नोति ह्यपरो धनदो यथा अङ्गारकमहीपुत्र भगवन् भक्तवत्सल नमोऽस्तु ते ममाशेष ऋणमाशु विमोचय भूमिपुत्र महातेजस्वेदोद्भव पिनाकिनः ऋणार्थस्त्वां प्रपन्नोऽस्मि गृहाणार्घ्यं नमोऽस्तु ते इति श्रीऋणमोचक अङ्गारकस्तोत्रं सम्पूर्णम् ஆக அனைவரும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் ஒரு சேர மனதில் நினைத்து மனதார வேண்டி இந்த அங்காரக ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து அனைத்து கடன்களிலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வோம். நமஸ்காரம்.